தென்காசி அருகே உடல்நலம் பாதித்த மருமகள் குணமாக வேண்டும் என்பதற்காக மாமியார் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ஐந்தாம் கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் மணிமுத்து. இவரின் மனைவி அன்னம். மணிமுத்து இறந்து சுமார் 4 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த தம்பதிக்கு ஒரு மகன், 2 மகள்கள் உண்டு. அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. மகன் கண்ணனின் மனைவி கவிதா மீது மாமியார் அன்னம் அதிக பாசம் வைத்திருந்துள்ளார். இதற்கிடையே மருமகள் கவிதாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. மருமகளை பல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அன்னம் மருத்துவம் பார்த்துள்ளார். எனினும் நோய் பாதிப்பு தீரவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே அன்னத்தின் கனவில் அசரீரி மாதிரி தோன்றி, நீ உன் உயிரை கொடுத்தால் உன் மருமகள் நலமடைவாள் என்று சொன்னதாம். நான் செத்தால்தான் நீ நல்லா இருப்பாய் என்று தன் மருமகள் கவிதாவிடத்தில் அன்னம் கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த விஷயத்தை கூறி மருமகள் கவிதா அழுத போதுதான் மாமியார் அன்னம் பற்றி வெளியே தகவல் தெரிந்தது. கடையும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.